வெல்கம் டு தமிழன் கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீர் வாயு ரெக்ரூட்மெண்ட் 2022 நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோன்றது இன்டிமேட் பண்ணலை, ஆனால் ஜாப் டியூரேஷன் வந்து 4 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஏர்ஃபோர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டு. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது மூணையும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சப்ஜெக்டில் 50% மேலே மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இங்கிலீஷில் 50% மார்க் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டிப்ளமோவில் இருக்கிற இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% மேலே மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெக்கேஷனல் கோர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. அதில் நீங்கள் இங்கிலீஷில் 50% மேலே மார்க் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு சயின்ஸ் படித்தவங்க மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் படித்தவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ் படித்தவங்க வந்து இங்கிலீஷில் 50% மேலே வந்து மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு போகும். ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகும், சயின்ஸ்னால் சயின்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகும். ஆனால் ரெண்டு பேரையுமே ஜாபுக்கு எடுத்துக்குவாங்க. இதில் வந்து COBSEன்னு கொடுத்துருப்பாங்க. அது CBSE கிடையாது. நார்மலாக நீங்கள் தமிழ் மீடியம் படித்தவங்க, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க, மெட்ரிகுலேஷன் படித்தவங்க, CBSE படித்தவங்க எது படிச்சிருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களோட எக்ஸாமினேஷனோட Phase 1 சிலபஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் இல்லைனா ஹிந்தியில் தான் இருக்கும். இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். Phase 1 வந்து ரிட்டன் டெஸ்ட்டு தான் இருக்கும். இவங்களுக்கான ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 152.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ் சைஸ் வந்து எக்ஸ்பேன்ஷனில் 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 29 டிசம்பர் 1999 அப்புறம் பிறந்தவங்க, 29 ஜூன் 2005 முன்னாடி பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் வந்து 23 வயசுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கான சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1st இயரில் 30,000 ரூபாயும், 2nd இயரில் 33,000 ரூபாயும், 3rd இயரில் 36,500 ரூபாயும், 4th இயரில் 40,000 ரூபாயும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Phase 1 வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபாய். எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் படித்தவங்களாக இருந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 நிமிஷம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்டில் CBSE சிலபஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சயின்ஸ் இல்லாமல் படித்தவங்களுக்கு 45 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் அதர் தென் சயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்தும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு 85 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 24/6/2022 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா, 5/7/2022 அப்போ முடியுது. இவங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன் கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.